செடி அல்லது மரத்துக்கு குழி எடுக்கிறதுங்கிறது ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் அமைக்கிறது மாதிரி அந்த அளவுக்கு முக்கியமானது. ஆக அதை நம்ம ரொம்ப முறையாக திட்டமிட்டு சரியாக செஞ்சிட்டோம்னா அந்த செடி வளர்றதை நம்ம ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடியும். அந்த வகையில் குழி எடுக்கும்போது அது சின்ன செடியான உள்ள மரமா அல்லது மரமா அப்படின்னு நம்ம மேலே பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி குழியோட அளவை நம்ம முடிவு செய்யலாம். இப்போ ஒரு சின்ன செடி ஒரு புதர் அளவுக்கு வளரும் அப்படின்னா 2.5x2 எடுக்கலாம். அல்லது பெரிய தென்னை மரம் மாமரம் அந்த அளவுக்கு பெரிய மரமாக இருக்குன்னா 3x3 அளவுக்கு குழி எடுத்துக்கலாம். குழியை எடுத்துட்டு கீழே மொத ஆழத்தில் அடிப்படையில் வந்து ஒரு 3 கூட மக்கின மாட்டு எருவை வந்து சாண எருவை வந்து கொட்டணும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் மே மண்ணை எடுத்து திரும்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடிக்கு நிரப்பிடணும். அதுக்கப்புறம் செடியை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழியோட பக்கவாட்டில் நம்ம பாறையை வச்சு குத்தி விடணும். அந்த குத்தி விடுறதன் மூலமா என்ன ஆகுதுன்னா அதுக்கோட வேர் வந்து சுலபமாக இறங்குறதுக்கும் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்கு தண்ணி இறங்குறதுக்கும் வந்து நல்லதாக இருக்கும். இது ஒரு முக்கியமான நம்ம புதுசாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. அடுத்து இந்த செடியை வந்து பிரித்து வைக்கும்போது நேரடியாக உரத்து மேலேயோ எருவு மேலேயோ வைக்காமல் மண் மேலே வைக்கிறது நல்லது. ஏன்னா நேரடியாக அந்த வேறுபட்டுச்சுன்னா அந்த செடி வந்து செத்து போயிடும். அதனால் மண்ணை கொட்டிட்டு அந்த மண் மேலே இந்த பிரிக்கும்போது அந்த பாலித்தீன் கவரை வந்து ரொம்ப கவனமாக பிளேடை வச்சு கத்திரிக்கோளை வச்சு ரெண்டு பக்கமும் கீறி அந்த கட்டி உடையாமல் வேர் அருகாமல் அப்படியே அழகாக வச்சு வைக்கணும். இதில் ஒட்டு செடி அப்புறம் சாதாரண விதை போட்ட செடிகளுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒட்டு செடியாக இருந்தால் அந்த நிலமட்டத்துலேருந்து அந்த ஒட்டு கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு பார்த்து வைக்கணும். மற்றபடி சாதாரண விதை கன்றுகளை கொஞ்சம் ஓரளவுக்கு ஆழத்தில் வைக்கலாம். செடியை ரொம்ப ஆழத்தில் வச்சுட்டாலும் அதுக்கு வந்து சரியாக மூச்சு விட முடியாது, அதனால் நல்லா வளராது. அதனால் செடியை வந்து ஒரு மிதமான ஆழத்தில் தான் வைக்கணும். அப்புறம் மிச்சம் மூடும்போது மண்புழு உரத்தை கொஞ்சம் மேலே செடி பக்கத்தில் போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு மருந்து மாதிரி ஒன்று உரக்கலவையை தயார் பண்ணுறோம். அதில் என்னென்ன இருக்குன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 2 கிலோ அளவுக்கு செம்மண், மண்புழு உரம், அப்புறம் வந்து அசோஸ்பெரியலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விருடி, அப்புறம் வந்து நுண்ணுண்ட சத்து கலவை உப்புகள், அப்புறம் எரு கொஞ்சம், மணல் கொஞ்சம், இதையெல்லாம் கலந்து ஒட்டு மொத்தமாக அந்த அந்த செடிக்கிலேருந்து கொஞ்சம் தள்ளி அதை ஒரு அந்த மருந்து ஓரளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மே மண்ணை திரும்ப போட்டு மூடி அன்னைக்கே தண்ணி விடணும். தண்ணி விடுறது மட்டும் இல்லாமல் இந்த செடி வந்து ஆடாமல் இருக்கணும். காற்றுல காற்றுல ஆடுனுச்சுன்னா அந்த வேர் ஒழுங்காக முளைக்காது. அதுக்காக பக்கத்துலேயே ஒரு குச்சை நட்டு அந்த செடியை ஒரு தடவை கட்டி வச்சிடணும். இப்போ மேல் மட்டத்துலேருந்து செடி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு கீழே இருந்துச்சுன்னா அது நல்லது. ஏன்னா பின்னாடி வந்து எப்படி மண்ணை வச்சு மூடிடும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றினாலும் நிற்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இதுதான் இந்த குழி எடுக்கிற முறை முக்கியம். இதில் முக்கியமாக தென்னை மரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. இந்த குழியோட அளவு இந்த 10 சென்டிமீட்டர் ஆழம் வந்து எப்பயுமே மூடாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணை போட்டு மூடணும், இல்லாட்டி அந்த வேர் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2.5 வருஷத்துக்கு நம்ம குழியை வந்து பராமரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தென்னை மரத்தை சுற்றி அது தண்டு உருவாத்தி அந்த மத்தளம் உருவாகி வந்த பிறகு நம்ம அந்த மண்ணை போட்டு அப்புறமா மூடி சமமாக்கிடலாம். அது வரைக்கும் அந்த குழியை வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். இதில் வட்ட வடிவமான நாங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா சதுரமாக குழி எடுக்கிறத விட வந்து வட்ட வடிவமான குழிகள் எடுக்கிறோம். அப்படி குழி எடுக்கும்போது எடுக்கிறதுக்களுக்கும் ரொம்ப அது எடுக்கிற வேலையாட்களுக்கும் அது வந்து சுலபமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வேர் பரவுறதுக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் சுலபமாக தான் இருக்குது. இது ஒரு மாதிரி குழி உங்களுக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கோம். இதில் முதல்ல நாங்கள் வந்து ஒரு 2.5x2 குழி எடுத்துட்டு அதில் வந்து 3 கூட எருக்குழி எரு மாட்டு சாண எருவை வந்து மக்கின உரத்தை கொட்டியாச்சு. அப்புறம் இப்போ பக்கவாட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாறையை வச்சு குத்தி விட்ருக்கோம். அது நல்லாவே உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது மாதிரி எல்லா பக்கமும் குத்தி விடணும். இதை ஆற போட்டும் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஆற போட்டுட்டு நீங்கள் செடியை வைக்கலாம். வட்டமாக எடுத்திருக்கோம், இதுதான் முக்கியமானது. இதை எடுத்து வச்ச ஒரு ஆப்பிள் கண்ணை இங்கே காட்டியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு கண் வச்சுருக்கோம். இதேமாதிரி குழி எடுத்து ஒரு கண் வச்சுருக்கோம். இது வந்து ஆப்பிள் கண், ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்பிள் கண். இந்த ஆப்பிள் கண்ணை வச்சுட்டு இது ஒட்டு இருக்கனால இந்த ஒட்டை மேலே வச்சுருக்கோம், மண்ணுக்கு மேலே வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட மண்ணை போட்டு மூடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் ஆழம் இன்னமும் இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு கூட கொஞ்சம் நம்ம மண்ணை போட்டு மூடிக்கலாம். இப்போ இந்த தோட்டத்தோட நோக்கமே நாங்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக மற்ற விவசாயிகளுக்கு இருக்கணுங்கிறது தான். எங்களுக்கு வந்து எந்த ஒரு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. நாங்கள் எந்த பொருளையும் நாங்கள் விற்கிறதும் கிடையாது இந்த தோட்டத்துலேருந்து. ஆக என்ன முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா
ஒரு டெல்டா பகுதியான சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மலையில் விளையக்கூடிய இல்லை மற்ற தப்ப வெப்பங்களில் விளையக்கூடிய பழங்களையும் காய்கறிகளையும் இங்கே விளைய மரங்களையும் விளைய வைக்கலாங்கிறது தான் என்னோட நோக்கம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இப்போ நான் செர்ரியை காட்டுறேன். இந்த செர்ரி பேர் வந்து வெஸ்ட் இண்டியன் செர்ரின்னு சொல்லுவாங்க, அல்லது இதுக்கு பர்படாஸ் செர்ரினும் பேர் உண்டு. இந்த செர்ரியில் வந்து அதிகபட்ச வைட்டமின் சி இது இருக்குது. இந்த செர்ரி வந்து இங்கே நல்லாவே வருது, நல்லாவே காய்க்குது. இந்த செர்ரி தான் முத முத இந்த தோட்டத்தில் வச்சது, அதுலேருந்து இது காய்ச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 தடவை பூத்து அது பாட்டு காய்ச்சிட்டு இருக்கும். இல்லை ஜூஸ் போட்டு குடித்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த செர்ரி மாதிரியே வேறு மற்ற என்னென்ன பழங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே காய்ச்சிக்கிட்டும் வருது. எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவகேடோ பட்டர் ஃப்ரூட்டுங்கிற அவகேடோ வந்துகிட்டு இருக்கு, ஆரஞ்சு நல்லா வந்துகிட்டு இருக்கு, சாத்துக்குடி வந்துகிட்டு இருக்கு, வாட்டர் ஆப்பிள் வந்துகிட்டு இருக்கு, ஸ்டார் ஆப்பிள் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் வந்து நிறைய ஆப்பிள் வெரைட்டிஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ரம்பூட்டான் வச்சுருக்கோம், மங்குஸ்தீன் வச்சுருக்கோம். இதெல்லாம் என்ன நாங்கள் பண்ணுவோம்னா, எதை எங்கே வைக்கணுங்கிறத மட்டும் பார்த்துக்குவோம். முக்கியமாக நிழலில் எது வைக்கணும், வெயிலில் எது வைக்கணும், மேட்டில் எது வைக்கணும், பள்ளத்தில் எது வைக்கணும், இதை மட்டும் நாங்கள் பார்த்துக்குவோம். நம்ம நல்லா கவனம் அதுக்கு செலுத்தினாலும் தண்ணியை நல்லா கொடுத்தாலே இந்த மற்ற இடத்துல காய்க்கிற மாதிரி இங்கே காய்க்க முடியும். முக்கியம் இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு ட்ராகன் ஃப்ரூட் கூட எங்கள் வீட்டில் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு விவசாயி இங்கே டெல்டா மாவட்டத்தில் நினைச்சார்னா, ஒரு கொள்ளையை எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஏக்கரில் மேட்டு பகுதியில் ட்ராகன் ஃப்ரூட்டை விவசாயம் பண்ணி அவர் வந்து அதுலேருந்து வருமானம் பார்க்கலாம். ஒன்றும் தோல்வி வந்துடாது, ஏன்னா அந்த தோல்வி வராதுங்கிறதுக்கு நாங்களே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து ட்ராகன் பழம் வச்சு நாங்கள் விளைய வச்சு காமிச்சிருக்கோம். நம்ம பெருமளவில் வயலில் போய் அதை செய்யாமல் ஒரு தோட்டத்தில் ஒரு மேட்டான ஒரு கொள்ளையில் நம்ம வந்து இந்த விவசாயத்தை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு தோல்வியும் வந்துடாதுங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜம்போ நாவல், அதாவது பெரிய நாவல்னு பேர். இது பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு, ஆந்திரா அது போன்ற பகுதியிலேருந்து இது வந்து இப்போ நம்ம விவசாயிகள் 1-2 பேர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன சிறப்புனா, வச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான், கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிச்சு தான் அது காய்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மரம் நல்லா முத்தணும். ஒட்டாவே தான் இது, ஒட்டு போட்டது தான், ஒட்டு போட்டு வச்சது தான். ஒட்டாவே இருந்தாலும் அந்த மரம் முத்தணும். மரம் முத்தினது மட்டும் இல்லாமல் அந்த இலையும் முத்தணும். இலையும் முத்தினா தான் வந்து அந்த நாவல் வந்து காப்புக்கு வரும். இப்போ தான் வச்சு இது வந்து 5 வருஷம் ஆகுது, இப்போ தான் இது காய்ப்புக்கு வந்திருக்கு. இது எப்போ காப்புக்கு வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யுக்தி இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலான்னு என்னென்னா, அதே ஒரு நல்ல முத்தின இலையை நீங்கள் பறித்து எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். அதை பறித்து நீங்கள் பின்னாடி திருப்பி பார்க்கணும். பின்னாடி திருப்பி பார்த்தா நல்லா முத்தி பச்சையை நல்லா ஏறி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா முத்தின இலை, சீக்கிரம் காப்புக்கு வந்து எடுத்தோம். இதே இலம் பிஞ்சு மரமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த பச்சையம் இந்தளவுக்கு அழுத்தமான பச்சையம் வந்து அதில் வந்து இந்த அளவுக்கு அடர் பச்சை வந்து திக்கான பச்சை வந்து இருக்காது, டார்க் பச்சை வந்து இருக்காது. அடுத்து இது வந்து பூ, இங்கே பாருங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து 3 மாதத்துல நம்ம வந்து பழம் பறிச்சிடலாம். இந்த நாவல் என்னென்னா பெருசாக இருக்கும், நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். நம்ம சாதாரண நாவலோட 2-3 சைஸ் இருக்கும். நல்ல இனிப்பும் நல்லா இருக்கும். ஒன்றும் ஜூஸ் போடலாம், எது வேணாலும் பண்ணலாம். இதோட மகசூலும் அதிகமாக இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய மரத்தில் வந்து உங்களுக்கு பழம் காய்ச்சதுன்னா அதோட விலையும் ரொம்ப கூட. தண்ணியும் ரொம்ப தேவை கிடையாது, உரமும் ரொம்ப தேவை கிடையாது. அதனால் வறட்சியான பகுதியிலையும் விளைய வைக்கலாம். முதல்ல வளர்க்குற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டால் போதுமானது. இது பேர் வந்து முள் சீத்தா. இதுக்கு இங்கிலீஷ் இது அந்த தாவரவியல் பேர் வந்து கிராவியாலான்னு கூட சொல்கிறாங்க. ஆக இந்த முள் சீத்தா எப்படி இருக்குன்னா, மேலே சீத்தா பழத்துலேயே கொஞ்சம் நீளமாகவும் மேலே முள்ளு முள்ளாகவும் இருக்கும். இதை வச்சு நிறைய கேன்சரை தடுக்கக்கூடிய, கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் முழுமையான மருந்து இன்னும் எதுவும் வரல. ஆராய்ச்சிகள் வந்து அடிப்படை கட்டத்தில் இருக்கு. இந்த பழம் கொஞ்சம் அழுத்தமாகவும் லேசான இனிப்பு கொண்டதாகவும் இருக்கலாம். மேலே உள்ள தோலை வெட்டிட்டு நீங்கள் உள்ளதை சாப்பிடலாம். இது காய்ச்சி இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், வச்சு 2 வருஷம் தான் ஆகுது.